Morning to all. Now we are going to food for health. Learn about food groups, meals in a day, eat good eating habits. Okay. Look at the picture below. Write P for the food items that we get from plants and A for the ones we get from animals. Okay. Animals unda kedaikapore porulkalum plants unda kedaikapore porulkalum idhula kuduthirukanga. Ipa curd animals, ghee animals, rice plants, pulses plants, chicken animals, butter animals, apple plants, wheat bread plants, milk animals. Okay, wow. All living things need food. Ella uyirulla porulkalukkum unavu vandu thevaipadudhu. We eat different types of food. Food gives us strength to work and play. எதுக்காக நம்ம உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா அது என்ன கொடுக்குதுன்னா நமக்கு வலிமையையும் நம்ம வேலை செய்கிறதுக்கும் விளையாடுறதுக்கும் நல்ல வலிமையை கொடுக்குது. லெட் அஸ் லேர்ன் அபவுட் டிஃப்ரெண்ட் ஃபுட் குரூப்ஸ். இதில் வந்து டிஃப்ரெண்ட் அந்த ஃபுட்டோட குழுக்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபுட் குரூப்ஸ்னால் அந்த உணவு கூட குழுக்கள் என்னென்ன அப்படின்னா, இந்த ஃபுட் ஈட் அண்ட் வி கெட் கேன் பி டிவைடட் இன் டு 3 மெயின் குரூப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸ், பாடி பில்டிங் ஃபுட்ஸ் அண்ட் ப்ரொடக்டிங் ஃபுட்ஸ். மூணு வகையாக பிரிச்சிருக்காங்க. எனர்ஜி கிவிங் ஃபுட்டுனா ஆற்றலை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். ஃபுட்ஸ் தட் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி டு ஒர்க் அண்ட் ப்ளே ஆர் கால் எனர்ஜி கிவிங் ஃபுட். அதாவது நமக்கு வலிமையை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிட்றதுனால நல்லா விளையாடவும் முடியும், நல்லா வேலை செய்ய முடியுது. அதை தான் நமக்கு எனர்ஜி தருகிற ஃபுட்டுன்னு சொல்கிறோம். அது என்னென்ன அப்படின்னா, வீட், ரைஸ், சுகர் அண்ட் பனானாஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எனர்ஜி கிவிங் ஃபுட். இதுதான் எனர்ஜி கிவிங் ஃபுட். நெக்ஸ்ட்டு பாடி பில்டிங் ஃபுட்டு அப்படின்னா நம்ம பாடிக்கு கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். அதாவது ஃபுட்ஸ் தட் ஹெல்ப் அஸ் டு க்ரோ அண்ட் மேக் அவர் மசில்ஸ் அண்ட் போன்ஸ் ஸ்ட்ராங் ஆர் கால் பாடி பில்டிங் ஃபுட். நம்ம வளர்கிறதுக்காகவும் நம்மளுடைய சதைகளும் எலும்புகளும் வலிமையாக இருக்கிறதுக்காக பாடி பில்டிங் ஃபுட்டு வந்து யூஸ் ஆகுது. நம்ம அது வந்து எது என்ன சாப்பிட்ணும் அப்படின்னா, மில்க், எக்கு, பல்சஸ், பருப்பு வகைகள் அண்டு மீட் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாடி வந்து நல்ல கட்டுமானமாக இருக்கும், நல்ல பாடி வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு ப்ரொடக்டிங் ஃபுட், பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படின்னா, ஃபுட்ஸ் தட் ப்ரொடக்ட் அஸ் ஃப்ரம் ஃபாலிங் இல் ஆர் கால் ப்ரொடக்டிங் ஃபுட்டு. அதாவது நமக்கு அடிக்கடி உடம்பு சரியாமல் போயிடுது இல்லையா, அந்த உடம்பு சரியாமல் இருக்காமல் இல்லை, நம்ம உடம்பு சரியாமல் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம போக்குறதுக்காக தான், நம்ம பாதுகாப்புக்காக இந்த உணவுலாம் நம்ம சாப்பிட்றோம். என்ன உணவு அப்படின்னா, ஃப்ரூட்ஸு சக்ஸஸ், ஆப்பிள்ஸு அண்ட் ஆரஞ்சு அண்ட் வெஜிடபிள்ஸ் சக்ஸஸ், ஸ்பினஜ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிங் ஃபுட்டு. அதாவது ஃப்ரூட்ஸில் எல்லாமே, ஆப்பிளு, ஆரஞ்சு, எல்லா ஃப்ரூட்ஸுமே நம்ம சாப்பிட்ணும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸில் கீரை வகைகள்லாம் நிறைய எடுத்துக்கணும். அது எல்லாமே நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறது. ஓகேவா? வி ஷுட் ஆல்சோ ட்ரிங்க் பிளண்டி ஆஃப் க்ளீன் வாட்டர் எவ்ரிடே. நம்ம நிறைய வாட்டர் நம்ம குடிக்கணும். நாளைக்கு நல்ல சுத்தமான வாட்டரை நம்ம குடிக்கணும். இட் ஹெல்ப்ஸ் த பாடி டு ரிமைன் ஹெல்த்தி. அதுவும் நம்மளுடைய பாடியை வந்து வலிமையாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இதுதான் ப்ரொடக்டிங் ஃபுட்டு. நெக்ஸ்ட் மீல்ஸ் இன் எ டே. மீல்ஸ் இன் எ டேனா ஒரு வேளைக்கு நம்ம சாப்பிட்ற உணவு. ஈட்டிங் ஆன் டைம் இஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் ஆஸ் ஈட்டிங் ப்ராப்பர் ஃபுட். த ஃபுட் தட் வி ஈட் அட் எ பர்டிகுலர் டைம் ஆஃப் த டே இஸ் கால்டு எ மீல். அதாவது நம்ம தினமும் சாப்பிட்றோம், எத்தனை டைம் சாப்பிட்றோம், 3 டைம் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த பர்டிகுலர் டைமில் தான் நம்ம மீல்னு நம்ம சொல்கிறோம். வி ஷுட் ஈட் அவர் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அண்ட் டின்னர் அட் த ரைட் டைம். ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், இந்த மீல் தட் வி ஹாவ் இன் மார்னிங் இன் த பிரேக்ஃபாஸ்ட்டு, இந்த மீல் தட் வி ஹாவ் இன் த ஆஃப்டர்நூன் இன் லஞ்சு, இந்த மீல் தட் வி ஹாவ் அட் நைட் இஸ் டின்னர். ஓகேவா? குட் ஈட்டிங் ஹேபிட்ஸ் அது மாதிரி மூணு வேளை கொடுத்துருக்காங்க. குட் ஈட்டிங் ஹேபிட்ஸாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் என்னென்ன அப்படின்னா, தேர் ஆர் எ ஃபியூ ரூல்ஸ் தட் ஷுட் பி ஃபாலோட் ஃபார் ஹெல்த்தி ஈட்டிங். ஃபர்ஸ்ட் ஒன், வி ஷுட் ஈட் ஒன்லி ஃப்ரெஷ் அண்ட் கவர்ட் ஃபுட். நம்ம மூடி இருக்கிற பொருளையும் ஃப்ரெஷ்ஷாக அப்போ செய்கிற ஃபுட்டை மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். ஏற்கனவே செஞ்சு வச்சு ஆறி அதை மூடாமல் அந்த சாதனா நம்ம சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா? வி ஷுட் ஆல்வேஸ் வாஷ் அவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஈட்டிங் ஃபுட்டு. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கைகளை நல்லா சோப்பு போட்டு கழுவணும். வி ஷுட் ஈட் ஸ்லோலி அண்ட் ஷூ த ஃபுட் வெல். அதாவது நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து நல்லா மென்று என்ன பண்ணணும், நல்லா மென்று சாப்பிடணும். அப்படி அப்படியே முழுங்கக்கூடாது, நல்லா ருசித்து நல்லா மென்று அதுக்கப்புறம் தான் முழுகணும். அதுதான் வந்து குட் ஹேபிட்ஸு, நம்ம சாப்பிடக்கூடிய குட் ஹேபிட்ஸு. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.